கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்பானவர்களை நாமத்தில் உங்களை நான் மகிழ்ச்சியில் வாழ்த்துகிறேன் உங்களை ஒரு வசனத்தை ஆசிர்வதிப்பாராக வாசிக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழு சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அவ்விதமாக சங்கீதம் பதினாறு எட்டை நான் வாசிக்கலாம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன் ஸோ ஐ வில் நாட் வி ஷேக்கன் சேலனி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபன் தேவனம் உயர்ந்து அடைக்காலமானவராக இருக்கிறார் அதனுடைய விளைவு என்னவென்றால் சங்கீதம் நாற்பத்தி ஆறு லோக்கத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலும் பலரும் ஆபத்துக்காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார் பூமியை நிலை மாறினால் நாங்கள் பயப்பட மாட்டோம் எல்லாம் பெயர்ந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எது எவ்விதமாக மாறும் என்று கூற முடியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடந்த மாதத்தில் கேரளாவை சேர்ந்த ஜாய் அரக்கல் என்பவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிகப்பெரிய பணக்காரர் தொழிலதிபர் துபாயிலே பதினோரு பதினொன்றுக்கும் அதிகமான மிகப்பெரிய ஆயில் ஃபீல்ட்ஸ் கம்பெனிகளை வைத்திருக்கிறவர் மிகப்பெரிய பணக்காரர் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூன்று வயதுகளை மட்டுமே உடையவர் நாற்பத்தி ஐயாயிரம் அடியில் அவர் வயநாடு என்று சொல்லக்கூடிய கேரளாவில் ஒரு பெரிய அரண்மனையை கட்டினார் நாற்பத்தி ஐயாயிரம் அடியில் அதுதான் கேரளாவிலேயே மிக பெரிய வீடு ஒரு அரண்மனை உள்ளையும் புறம்பையும் ஒரு அரண்மனையிலே கற்பனை பண்ண முடியாதல்ல அதில் பார்க்கலாம் அவ்வளவு சிறப்பாக கடந்த வருடம் அதனுடைய திறப்புகளால் நடைபெற்றது அவ்வளவு சாதனையும் அவ்வளோ வசியுள்ள ஒரு மனித துபாயிலே வந்து பதினான்காவது மாடி கட்டடத்திலிருந்து கீழே குதித்து இறந்து விட்டார் பொருளாதார ரீதியான நெருக்கடின்னு என்று வேறு விதமான நெருக்கடி என்று சொல்கிறார் உண்மை விவரங்கள் தெரியவில்லை எனிகோ அவ்வளவு இப்பொழுதும் அவருக்கு ஏராளமான ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் இருக்கிறது ஆனால் எல்லாம் இருக்கின்ற பொழுதே ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழல் அவருக்கு எதிராக வருகிறதை அவர் உணர்ந்த பொழுது அந்த சூழலை சந்திக்க முடியாதபடிக்கு வாழ்க்கையில் எத்தனையோ அலைகளையும் எத்தனையோ தடைகளை கடந்து வந்தவராக ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழலை சந்திக்க முடியாத வழிக்கு தற்கொலை செய்து கொண்டார் கடந்த ஆண்டில் கூட நாம் பார்த்தோம் கஃபே காஃபி டே என்று சொல்லப்படுகிற உலகமெங்கும் இருக்கிற அந்த காஃபி பார்னுடைய முதலாளி சித்தார்த்தா என்பவர் விவீதமாகத்தான் தனக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து இருக்கிற சூழலே தற்கொலை செய்து கொண்டார் வாழ்க்கையில் எந்த நேரம் ஏதோ ஒரு சூழலை ஏற்பட்டு அதை எதிர்கொள்ள முடியாமல் நம்மை திக்குமுக்காட வைக்கும் என்று சொல்ல முடியாது அதை சந்திப்பதற்குத்தான் நமக்கு ஒரு இறுதியை வேண்டும் பலவிதமான சூழலை கடந்து உலக இருக்கலாம் வாழ்க்கை இதை ஒன்று வருகிற அதை சந்திப்பதற்கு நம்ம முடியாமல் போய்விடுகிறது ஆனால் சகித நாற்பத்தாறு என்ன வாசிக்கிறோம் என்றால் பூமி நிலையமானாலும் பயப்பட மாட்டோம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நெருக்கடி ஒரு சூழல் வருகிற பொழுது எத்தனை பேர் நமக்கு அருகில் இருந்தாலும் அவர்களுடைய பலன் நமக்கு போதுமானதல்ல நம்முடைய தோளை தட்டி இந்த சூழ்நிலை சந்திப்பதற்கு நான் உதவி செய்வேன் இந்த சூழலை நான் கடந்து போக வைப்பேன் என்று தட்டிச் சொல்லுகிற ஒரு தான் தேவை அதைத்தான் யோசுவாவுக்கு தேவர் சொன் செய்தார் அவன் கலங்கி கொடுந்த பொழுது எப்படி கடந்து செல்வது ஜனங்களை கடந்து செல்ல வைப்பது எப்படி என்று கலங்கி கொண்டு பொழுது நானும் விட்டு விலகுதுமில்லை உன்னை கைவிடுதும் இல்லை என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தி அந்த சூளை கடந்து போக வைத்தார் வாழ்க்கையிலே எல்லாம் சுமூகமாக இருக்கலாம் வலிமையாக இருக்கலாம் ஆனால் எப்பொழுது ஏதோ ஒன்று எழுந்து சவுலை பயமுறுத்துகிற கோலியாத்தை போல நம்மை பயமுறுத்தும் என்று கூற முடியாது அந்த நேரத்தில் நான் இதோ உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு துணைதான் வேன் எனவேதான் கர்த்தர் மேல் தம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு அறிவுஞானம் இருந்தாலும் சரி கர்த்தரமையை நம்பிக்கை வைத்து வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வருகிற பொழுது அவனுக்கு எதிராக இது ஒன்று வருகிற பொழுது அவனுடைய தோலை தட்டி ஆண்டவர் சொல்வார் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஆபிரகாமுக்கு அதைத்தான் செய்தார் அதே அவன் பறிந்தால் மத்திய ஒன்றாவாசனம் பாருங்கள் அவன் ஒரு கலக்கத்துக்கு சூழ்கின்ற பொழுது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு கேடகமாக இருப்பேன் என்று சொன்னார் ஆம் அருமையானவர்களை கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து வாழ வேண்டும் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக இருக்கிறவராக பார்க்க வேண்டும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கும் உயர்ந்த அடைக்கலமானவராக இருக்கிறார் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கேன் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரை நம்பி வாழ்வோம் சார்ந்து வாழ்வோம் பற்றி வாழ்வோம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு நம்மை வழிநடத்திச் செல்வார் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன நீங்களும் படித்து பயனடையுங்கள் சாம்சன் பால் எழுதிய தியான நூல்கள் உங்களுக்காக வாலிபர்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும் ஒவ்வொரு நாள் சூழ்நிலைகளையும் தேவ வழியில் வெற்றியுடன் சந்திக்க உதவி செய்யும் உயர்ந்த சிந்தனைகள் உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்